கவின் ரிலேஷன் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆவடியில் ஒரு ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து ஒரு பிளாட்டு, ரெண்டு பிளாட் அட்ஜாயினிங்காக இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமராஜ் நகர் என்று சொல்லுவாங்க. காமராஜ் எண்டில் வந்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கும் உங்களுக்கு. இது வந்து இப்போ நியூவாக போட்டது. ஓல்டு பிரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் உங்களுக்கு. இது இருக்கும்போது இந்த பக்கம் அந்தளவுக்கு டெவலப் பண்ணிட்டு காஸ்ட்டு அதிகமாக இன்க்ரீஸ் ஆகலை. இந்த பிரிட்ஜ் இப்போ போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த பிரிட்ஜ் பழைய பிரிட்ஜ் இருக்கும்போது இங்கே 1800 தான் ஸ்கொயர் ஃபீட்டு. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 3000 மேலே தான் போகுது. இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூ வந்து இது அந்த ஒரு பில்டிங் தெரியுது இல்லைங்களா. இது வந்து சின்மயா வித்யாலயா, சின்மயா வித்யாலயா ஸ்கூல். அதுக்கு எதிர்க்க விஜயன் அப்பார்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக போயிட்டு ராமரத்னா தேட்டர் ஸ்டாப்பிங் சொல்லுவாங்க, அந்த ரோடுக்கு ஜாயிண்ட் ஆகும் உங்களுக்கு. இது ஃபுல்லாகவே காமராஜ் நகர். இது ஃபுல்லாகவே இந்த ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா விஜிவி நகர்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விஜிவி நகர். இது வந்து ஒரு 40 feet ரோட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு இருக்குது. இது வந்து ஒரு மினி பஸ் போகிற ரூட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா பருத்திப்பட்டு போகிறது, பருத்திப்பட்டு ரோடுக்கு போய் ஜாயிண்ட் ஆகும். ஆவடி டு பூந்தமல்லி ரோடுக்கு ஜாயிண்ட் ஆகும். இந்த ரோடு வந்து ஷார்ட்டாக பூந்தமல்லிக்கு போகிறது ஒன்று. இங்கே தான் வந்து ஸ்டாப்பிங் நிற்கும், பஸ் ஸ்டாப்பிங்கு தான். அதாவது மினி பஸ் வந்து நிற்கிற ஒரு இடம். அதில் பக்கத்துலேயே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம வந்து பார்க்குறோம். இது வந்து நார்த்து ஃபேஸிங், இது வந்து 40 feet ரோடு. 40 feet ரோடு நார்த்து ஃபேஸிங்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒரு நல்ல ஸ்கொயர் ப்ராப்பர்ட்டி. கமர்ஷியலாகவும் நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து கடை கட்டிட்டு மேலே வீடு கட்டலாம், இல்லை அப்பார்ட்மெண்ட் கட்டலாம். எப்படி வேணாலும் நீங்கள் வந்து இதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் வந்து ரிவர் இருக்குது, அதனால் வாட்டர் வந்து இங்கே வந்து நல்லாவே இருக்கும். அது வந்து இப்போ சின்ன ரிவர் அது. ஆக்சுவலாக இந்த இடம் வந்து சேலுக்கு இருக்குது. இது வந்து ப்ரைவேட் லேண்ட். இது இதுவும் சேலுக்கு தான் போட்டிருந்தாங்க, ப்ரைவேட் லேண்ட். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆறு இருக்குது. ஹெவி ஃப்ளூட் வந்தப்போ கூட ப்ராப்பர்ட்டி வந்து எந்த ஒரு வாட்டரும் வந்து நிற்கலை. அதனால் ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. இந்த காம்பவுண்ட் இருக்குங்க, அந்த இந்த ஃபென்ஸ் பண்ணிக்காங்க பாருங்கள். இதுலேருந்து இந்த வீட்டுக்கு வர முடியும், இந்த லாஸ்ட் அந்த ஃபென்ஸ் வரைக்கும் வரும் உங்களுக்கு. 70 அடி ஃப்ரண்டேஜ் வரும். 70 அடி ஃப்ரண்டேஜ், லென்த் வந்து பார்த்திங்கன்னா 77. இது வந்து மொத்தமாக ஒரு பிரதர்ஸோட ப்ராப்பர்ட்டி. ஒரு பிரதர் வந்து அந்த பக்கம் வித்துட்டார், அந்த ரெண்டு லேண்டையும் வித்துட்டார். அவர் அந்த பக்கம் இருக்க ரெண்டு லேண்ட் வித்துட்டார். இது நார்த் ஃபேஸிங்லேயே இவர் வச்சிருக்காரு. 40 feet ரோடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க் இருக்குது. பார்க் இருக்குது, பக்கத்தில் அப்பார்ட்மெண்ட் எல்லாமே கட்டிருக்காங்க. நல்ல வெல் டெவலப்டு ஏரியா உங்களுக்கு. இங்கே வந்து வாட்டர் வந்து எப்பயுமே நல்லாயிருக்கும். இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நிறைய பேர் வந்து அந்த சைடில் போனீங்கன்னா வாட்டர் ஒன்று நல்லாயிருக்கும். அங்கே தான் வந்து ஆவடியில் இருக்கிறவங்களும் வந்து பிடிச்சிட்டு போவாங்க. ஒரு நார்த்து ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. சிஎம்டி அப்ரூவில் நீங்கள் லோன் வேணும்னா போகலாம். நீங்கள் நல்ல மெயின் ரோடில் இருக்கிறது. பஸ் ஸ்டாப்பிங் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆவடி வந்து மாநகராட்சி கார்பரேஷன் ஆகிட்டாங்க. நிறைய ஃபெசிலிட்டிஸ் நிறையா பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய டெவலப் ஆகிட்டே வருது. அப்படி டெவலப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ப்ரைம் லொக்கேஷனில் வந்துடும். ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக வந்து டபுள் த ரேட்டு தான் போகும் உங்களுக்கு. ஆக்சுவலாக நான் வந்து இந்த பிரிட்ஜ் கட்டுறது மாதிரி நான் செக் பண்ணியிருக்கேன். 1800 இங்கே ஸ்கொயர் ஃபீட்டு, 1800 2000. மகாலட்சுமி நகர் ஒருத்தவங்க போட்டாங்க, இப்போ கூட 2400-500 சேல் பண்ணுறாங்க அவங்க. 2500 உள்ளே இருக்குது. இங்கேருந்து ஒரு 1.5 kilometer உள்ளே போகணும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் மெயின் ரோடில் இருக்குது. கமர்ஷியலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நார்த்து ஃபேஸிங்கு, நல்ல ஸ்கொயர் ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் வந்து நல்ல ப்ரைஸ் தான் உங்களுக்கு. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணார் பார்த்தீங்கன்னா 3300 கோட் பண்ணுறாங்க. ட்ரைனேஜ் மெட்ரோ வாட்டர்னு இங்கே வரல. ஏன்னா ட்ரைனேஜ் வந்து இனிமேல் தான் வரும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும். அதே தான் ஆவடி கார்ப்பரேஷன் பண்ணிட்டாங்க, நிறைய இடத்துல பண்ணிகிட்டே வராங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த ட்ரைனேஜ் வந்து நிறைய தான் கனெக்ட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் ஒரு நல்ல ப்ரைம் லொக்கேஷன் தான், கண்டிப்பாக குயிக்காக பண்ணிடுவாங்க. ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ஃப்ரெண்ட்ஸுங்க இல்லை ரிலேட்டிவ் ரெண்டு பேர் இருக்கோம், நாங்கள் சேர்ந்து வாங்கினோம் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு சூட்டபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். தனித்தனியாகவும் கொடுக்குறாங்க. 35x77, 35x77 ரெண்டு பிளாட். இது ஆக்சுவலி இது ரெண்டு பிளாட், ரெண்டு பிளாட்டும் தனித்தனியாக கொடுக்குறாங்க. ஒன்றா வேணுன்னா கூட நீங்கள் சேர்த்து யாராவது வாங்கிக்கலாம், வாங்கிக்கலாம். கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணலாம், ரெசிடென்ஷியலாகவும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. இங்கேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாக்கப் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஸ்கூல் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது உங்களுக்கு, பஸ் ஸ்டாப்பிங் இருக்குது, எல்லாமே இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2.5 kilometer வந்துடும் உங்களுக்கு. கண்டிப்பாக 2.5 kilometer வந்துருக்கு. 2-2.5 kilometer வந்துடும். பஸ் ஸ்டாண்டும் அதே தான் உங்களுக்கு. நல்ல ப்ரைம் லொக்கேஷன் தான் இதுவும் உங்களுக்கு. தேவைப்படுறேன் என்னை வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க, உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3300 பர் ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருப்பேன், அது வந்து 3500 கோட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வந்திருக்காங்க. தேவைப்படுறேன் எனக்கு வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. தேங்க்யூ. நான் இதில் வந்து லொக்கேஷனும் கொடுக்குறேன் கீழே. தேவைப்படுறேன் நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். இல்லை நீங்கள் அப்ராடில் இருக்கீங்க அப்படின்னா லொக்கேஷன் நீங்கள் ஃபைன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த லொக்கேஷன் சூட்டபிளாக இருக்குது, பக்கத்தில் எல்லாமே நியர்பை எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. தேங்க்யூ.